ஸ்ரீவைஷ்ணவ ஞான ஞானமண்டபம்னு பெயர் பெற்ற திருநாராயணபுரத்தே இப்போது நாம் இருக்கிறோம் அதில் பெருமானுடைய கோயில் வாசலில் உள்ளோம் திருநாரணன் என்னும் செல்வநாரணன் என்னும் ராமப்பிரியன் என்னும் செல்லப்பிள்ளை என்னும் இவ்வெம்பெருமானுக்கு பல திருநாமங்கள் கோயில் வாசலில் அடியார்களோடே கூடி பெருமானை சேவிப்பதற்காக நுழைகிறோம் மிக உயர்ந்து நிற்கக்கூடிய ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது கோபுரத்தை சேவிக்கும் போதே உள்ளுக்குள்ளிருக்கும் பெருமான் எத்தனை இருப்பன் என்கிற ஆவலோடே கூட கோயிலுக்குள்ளே நுழைகிறோம் இவ்வெம்பெருமானை திருநாராயணப் பெருமாள்னு கீழேயே விண்ணப்பித்தேன் அவ்வெம்பெருமானை பற்றி அவர் எப்படி இங்கே வந்தாருங்கிறதையும் பார்த்துட்டோம் இப்போது திருநாராயணப் பெருமாளை சித்திர வடிவத்திலே நாம் சேவித்துக் கொள்ளுவோம் வலது திருக்கையாலே நமக்கு அபயம் என்று காட்டுகிறான் இடது திருக்கையாலே கதையை பிடித்து கொண்டு தரிசனம் கொடுக்கிறான் அவனுடைய இரண்டு திருவடிகளுக்கு நடுவிலே நாச்சியாரை சேவித்து கொள்ளுகிறோம் இவ்வெம்பெருமானுடைய திருமூக்கிலிருந்து அவனுடைய திருநெற்றியாகட்டும் பருத்திருக்கிற கன்ன கபோலங்களாகட்டும் அழகான காதுகாப்புகளோட சேர்ந்திருக்கிற திருக்காதுகளாகட்டும் எல்லாமே காண கண்கோடி வேண்டும் எல்லா அவயவங்களுமே திருநாராயணப் பெருமாளுக்கு அழகாகவே இருந்தாலும் அவனுடைய திருவடிகளிலே தான் நம்மாழ்வாருக்கு விசேஷமான ஈடுபாடு இருந்தது ஆழ்வார் நாலாம் பத்து முதல் திருவாய்மொழியில் முதல் பாசுரம் பாட அதை ராமானுஜர் இந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாருங்கிறதை கீழேயே சொல்லி உள்ளேன் அதை பற்றி ஒரு நிமிஷம் சொல்லிவிட்டு மேற்கொண்டு உற்சவமூர்த்தியினுடைய சரித்திரம் என்னங்கிறத நாம் பார்க்கலாம் திருநாரண பெருமாளுடைய திருவடிக்கு நடுவிலே நாச்சியார் இருப்பத மனசுல வச்சுங்கோ அதற்கும் இந்த பாசரத்துக்கு நெருங்கின தொடர்பு ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருநாய்க் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணன் தாழ் பெற சிந்து துன்மினோ என்ன அழ்வார் நமக்கு உபதேசிக்கிறார் உலகத்துல பல பேர் சக்கரவர்த்திகள்னு இருந்திருக்கலாம் தங்களதே மொத்த சொத்துங்கிற இருமாப்போடே வாழ்ந்திருக்கலாம் மாமழை மொக்குளில் மாய்ந்து மாய்ந்து என் இவர்களெல்லாம் நீர்க்குமிழி போலே ஒரு நாள் இருக்கும் சொத்து மறுநாள் இருக்காது ஒரு நீர்க்குமிழி தண்ணீர் ஓடையில் பெருக்கெடுத்து ஓடும் அடுத்த மழைத்துளி அதன் தலையில விடுற வரைக்கும் தான் அதற்கு வாழ்க்கை அதை போல எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் அவன் தானாக என்னும் வாழ்ந்துவிட இயலாது பெருமானுடைய திருவடிதான் நிரந்தரமான சொத்து என்ன அழ்வார் நமக்கு சொல்லுகிறார் ஒரு நாயகமாய் ஓட ஆண்டவர் ஒரு நாயகமாக சக்கரவர்த்தியாக உலகத்த முழுக்கும் தாங்களே செங்கோல் ஆட்சி புரிந்தவர்கள் பல பேர் இருந்திருக்கலாம் ஆனா ஒரு நாள் இல்லாட்டா ஒரு நாள் சொத்து போடும் கருநாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் அன்று மண்ட ஓட்டை ஏந்தி கொண்டா போலே ஒரு ஓட்டாஞ்சில்லை பிடித்து கொண்டு யாரெல்லாம் நமக்கு சோரிடுவர்கள் என்று விடுதோறும் தேடி திரிகிறார்களாம் நேற்று வரை பெரும் செல்வந்தன் ஆனா இன்றோ பிச்சை எடுத்து திரிகிறான் ராத்திரி வேளையில பிச்சை எடுக்க போறான் நேத்தி வரைக்கும் சக்கரவர்த்தியா இல்லையோ இன்னைக்கு பிச்சை எடுக்க போறதுன்னா இருக்காதா அந்த வெட்கத்துக்காக இரவு வேளையிலே பிச்சை எடுக்க போகிறான் அப்ப வீதியில நாய் தப்பி தவறி நாயை மிதிச்சுடுறான் கருநாய் கவர்ந்த காலர் அந்த கருப்பு நாய் இவன் காலை பிடிச்சுன்னு வள்ளுன்னு சத்தம் போட்டு கடிக்கிறதாம் இந்த நிலை நமக்கு வேணுமா சொத்தை யாருன்னு நம்ப தேவையில்லை திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தி நாரணப் பெருமானுடைய திருவடிகளுக்கு நடுவிலே பிராட்டியோடே சேவை சாதிக்கிறாளே அந்த திருவடியை பற்றுங்கள் அப்ப நாம் இந்த பெருமாளை சேவிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது திருநாரணப் பெருமானுடைய திருவடிகளை காலம் பெற சீக்கிரமாக பொழுது சாயக்கூடாது கூடாது வீணாக்க கூடாது எப்ப நல்ல புத்தி வருகிறதோ அப்போதே நாளைக்கு கோவிலுக்கு போலாம் நினைச்சா இந்த சம்சாரம் அதுக்குள்ள நம்ம புத்தியை எப்படி மாத்திடுங்கிறது தெரியாது என்று நல்லெண்ணம் ஏற்பட்டா இப்பவே போய் பெருமாளை தொழவணுங்கிறத ஆழ்வார் சொல்ல ராமானுஷர் நமக்கு காட்டி கொடுத்தார் இது மூலமூர்த்தியினுடைய சரித்திரம் இந்த பெருமாள் எங்கிருந்து வந்தார் பிரம்மாவனுடைய ஆராதனத்தில் இருந்தார் தம் பிள்ளை சனத்குமாரருக்கு பிரம்மா கொடுத்தாருங்கிற கதையை கீழே பார்த்தோம் இவர் பிற போயிட்டாருனா அப்ப ஆராதனத்துல வச்சுக்கிறதுக்கு வேற யாரானு ஒருத்தர் வேண்டாமா அப்படித்தான் உற்சவமூர்த்தி எழுந்துள்ள பண்ணப்பட்டார் பிரம்மாவே ராமப்பிரியன் என்று பெயர் பெற்றிருக்கிற அழகிய உற்சவ மூர்த்தி எழுந்துள்ள பண்ணி அவர் வெகு நாட்கள் திருவாராதனம் பண்ணிட்டு இருந்தார் ராமச்சந்திரன் தன்னுடைய அயோத்தி சாம்ராஜ்யத்திலே திருவரங்கநாதனை வைத்துக்கொண்டு பூஜனை பண்ணி கொண்டிருந்தான்னு கிழியை சொல்லியிருக்கேன் அதே கதையின் போது அவன் பட்டாபிஷேகம் முடிந்து விபீஷணனுக்கு ஸ்ரீரங்க விமானத்தோடே திருவரங்கநாதனை எடுத்து கொடுத்து விட்டான்கிறதையும் பார்த்தோம் லப்துவா குலதனம் ராஜா லங்காம் லங்காம்பிராயாத் விபீஷணா குலதனமான ஸ்ரீரங்க விமானத்தை எழுந்துள்ள பண்ணிக்கொண்டு லங்கையை நோக்கி விபீஷணன் போய்விட்டான் அப்ப ராமனிடத்திலே இனிமே ஆராதிக்கிறதுக்கு பெருமாள் இல்லாது போயிட்டான் மறுபடியும் ராமன் பிரம்மாவிடத்திலே பிரார்த்திக்க அப்ப இந்த பெருமாளை ராம பிரியங்கிற உற்சவ மூர்த்தியை பிரம்மா ராமனிடத்திலே கொடுக்க ராமனாலேயே ஆராதிக்கப்பட்டவர் ராமனுடைய பிள்ளை குஷன் லவ குஷர்கள் ரெண்டு பேரும் இல்லையோ அதுல குஷன் குஷனுடைய பெண்ணு கனகமாலினின்னு அவளுக்கு பெயர் அந்த கனகமாலினியை யதுசேகர ராஜா என்னும் அரசனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார்கள் அப்போது ஸ்திரீதனம் கொடுப்பாளோ இல்லையோ சீர் பண்ண மாட்டாளா பெருமாள் எழுந்துருள பண்ணி கொடுப்பதும் வழக்கம் இன்னைக்கும் கல்யாணம் நடக்கிறச்சே சால கிராம பெருமாளை மாமனார் எழுந்துருளை பண்ணி கொடுப்பர் மாப்பிள்ள அப்புறம் வச்சுன்னு அது ஆராதனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுன்னு இருக்கோம் மாமனார் கொடுத்துடுறார் ஆனா மாப்பிள்ளை பண்றாராங்கிறது நமக்கு தெரியாது ஆனா அந்த மாப்பிள்ளை அப்படி இல்லை அவசியம் பண்ணார் அதனாலே குஷனுடைய பெண்ணு கனகமாலினியை எதுசேகர ராஜாவுக்கு கொடுக்க அவருடைய ஆராதனத்துல ரொம்ப நாட்கள் அந்த பெருமாள் இருந்து வந்தார் அதுலதான் ஆச்சரியமான செய்தி அவர்கள்லாம் யாதவர்கள் யாதவர்களுக்குள்ள தான் பலராமனும் கண்ணனும் பிறந்தார்கள் அதனால எதுசேகர இருந்தே பலராமன் கண்ணனிடத்துல இந்த ராமப்பிரியன் வந்து வந்து சேர்ந்துவிட்டார் எல்லாம் பிருந்தாவனத்தில் இருந்த காலம் ஒரு தடவை பலராமன் இந்த திவ்ய தேசத்துக்கு வந்தார் வந்தவர் சுற்றுமுற்றும் சேவித்தார் உள்ளுக்குள்ள திருநாராயணப் பெருமாள் இருந்தார் மூலவர் தான் உண்டு இன்னும் உற்சவர் வந்து சேரல மூலவரை மட்டும் சேவித்தார் நம்மகிட்ட இருக்கிற பெருமாள் ராமபிரியனுடைய முகமும் முகமும் இங்கிருக்கிற திருநாரணப் பெருமாளுடைய முகமும் ஏதோ ஒன்றுக்கொன்னு இருக்கிறாப்புல இருக்கே ஒத்தருக்கொத்தர் அவ்வளவு ஒரு சௌ அந்யோன்னா ரெண்டு பேர் இருக்கிறார்களே இந்த ஆச்சரியமான செய்தியை திரும்ப போய் கண்ணனிடத்திலே சொன்னார் நானும் போறேன் வா என்னை எல்லாரையும் அழைத்து கொண்டு ராமப்பிரியனையும் எழுந்துருள பண்ணி கொண்டு பலராமனும் கண்ணனும் இவ்வூருக்கு வந்தார்கள் பெருமாளை சேவிச்சா என்னதுதான் இந்த உற்சவர் உற்சவருக்கு மூலவர் தான் நான் நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாத்தான் சத்தியலோகத்துல இருந்திருக்கணும் ஆனா நான் கிளம்பிவிட்டதுக்காகத்தான் உற்சவர் பிற்பாடு வந்தார் என்கிற செய்தி எல்லாம் பலராமனுக்கும் கண்ணனுக்கும் புரிந்து போக அப்போதே ராமப்பிரியனை இந்த இடத்துல எழுந்துருள பண்ணி அது முதல் பெருமாள் இங்க சேவை சாதிக்கிறாருங்கிறது சரித்திரம் இது உற்சவமூர்த்தியனுடைய சரித்திரம் இதோ நாம் உற்சவரை சேவித்துக் கொள்கிறோம் எப்படி மூலமூர்த்தி வலக்கையாலே அபயம் காட்டி இடது கையாலே கதையை பற்றி இருக்கிறானோ அதே போலத்தான் உற்சவமூர்த்தியும் சேவை சாதிக்கிறார் ரொம்ப ஆச்சரியமான திருமுக மண்டலம் ராம பிரியன் ஆனா எழுந்துருளை பண்ணினது கண்ணன் ராமனுக்கு பிரியமானவரா யார் இருக்க முடியும் கண்ணன் தான் இருக்க முடியும் பலராம பிரியன் கண்ணன் வச்சுங்கோ அல்லது தசரதனுடைய ராமனுக்கு பிரியன் கண்ணன்னு வச்சுக்கலாம் அல்லது நம்ம ராமபிரியன் உற்சவமூர்த்தி அந்த எம்பெருமானுக்கு பிரியமானவர் கண்ணன்னு வச்சு கொள்ளலாம் அல்லது கிருஷ்ணனுக்கு பிரியமானவர் ராம பிரியன்னு வச்சுக்கலாம் எப்படி வச்சிருந்தாலும் சரி பிரீத்தி முக்கியம் அன்பு முக்கியம் பக்தி முக்கியம் ஆஹ் ராமப்பிரிய சேவித்துக் கொண்டோம் அவர் திருவடிகளுக்கு நடுவிலையும் உற்சவமூர்த்தி ஒரு தாயார் எழுந்தருளி உள்ளார் அந்த கதையை என்னான்னு இப்படி சொல்ல போறது அது என்னங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இப்போதைக்கு திருநாராயணன் தாழ் காலம்பெற சிந்து திம்மின் என்று நாராயண பெருமானுடைய திருவடிகளை பற்றவனும் அன்னைக்கே மூலமூர்த்தி வந்துட்டார் வெகு காலத்துக்கு பிற்பாடு உற்சவர் ராமப்பிரியனும் வந்து சேர்ந்தார் இவர்களை சேவிச்சுனுட்டோம் இனி பத்தாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் வரை பல பேர பிரதானமாக கண்ணன் எடுக்கிறான் கீழே பார்த்தோம் பிராதான் பிரதானமா சில சில பேரை எடுத்து அது எனக்கு செல்வம் எனக்கு சொத்து எனக்கு சொத்து அர்ஜுனன் கேட்டது என்ன உன் சொத்து முழுக்க சொல்லு உன் செல்வத்தை முழுக்க சொல்லு அத்தனையும் சொல்றதுக்கு என்னால முடியாது அர்ஜுனா அப்படியே சொன்னாலும் கேட்பதற்கு உனக்கு சக்தி போராது ஆகையாலே என் சொத்துல உயர்ந்தவனாயிருக்கக்கூடிய செலவற்றை மட்டும் எடுத்து சொல்றேன் எப்படி சொல்ல போகிறார் கண்ணன்னா ரெண்டையும் ஒரே விபக்தியிலே படிக்கிறான் இது ஒரு இலக்கண செய்தி கடந்த நாளே உங்களிடத்தில் விளக்கியிருக்கேன் இலக்கணத்தை நாம் படிக்க விட்டுறதுனாலே சில ஆழ்ந்து கருத்துக்கள்லாம் நமக்கு புரியாமலே போடும் முதல் வேற்றும உருவிலே இரண்டு சொற்களை படித்தால் அந்த ரெண்டுத்துக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிறத கீழே சொன்னேன் இப்போ சம்ஸ்கிருதத்தில் பார்த்தா பிரதமா விபக்தி அப்படின்னு சொல்லுகிறோம் இப்போ கண்ணன் என்னான்னு படிக்க போறாருனா இருபத்தோராவது ஸ்லோகத்தை மட்டும் சொல்கிறேன் அதில் எப்படி தன்னை பற்றி விளக்கியிருக்காருன்னு பார்ப்போம் ஆதித்யானாம் அஹம் விஷ்ணுஹூ ஜோதிஷாம் ரவி அம்சுமான் மரீச்சிகி மருதாஸ்மி நட்சத்திராணாம் அஹம் சசி இது இருபத்தி ஓராவது ஸ்லோகம் இப்ப ஒரு ஒரு கூட்டம் கூட்டமாக எடுக்க போகிறார் ஆதித்யானாம் அஹம் விஷ்ணுஹூ ஆதித்யர்களுக்குள்ளே நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் ஆதித்யர்கள் மொத்தம் பன்னெண்டு பேர் ஆதித்தினுடைய பிள்ளர்கள் பன்னிருவர் ஆதித்யர்கள்னு பேர் பன்னெண்டு ஆதித்தியர்களே கடைக்குட்டி விஷ்ணுங்கிற ஆதித்யன் இப்ப நான் சொல்லுற ஆதித்யர்கள்னா மகாவிஷ்ணுன்னு நினைச்சுக்கிறீங்களே அப்படி கூடாது ஆதித்யர்கள் பன்னிருவர் அவர்கள் ஏறி நம்முடைய ஓரொரு மாசத்துல உலகத்தை பவனி வருவர்கள் சூரிய பகவான் தேர் கிழக்க புறப்படுறது மேற்க போய் இறங்குறது இல்லையோ அந்த தேர்ல ஓரோரு மாசமா அவருக்கு ஓரோரு பேர் உண்டு பன்னிரண்டு ஆதித்தியர்கள் பன்னெண்டு மாசத்துல வருவர்கள் அது மார்கழி மாசத்துல ஆரம்பிக்கும் கார்த்திகை மாசத்துல முடியும் இப்படி பன்னெண்டு ஆதித்யர்களே கடைசி ஆதித்யன் விஷ்ணு ஆதித்யானாம் அகம் விஷ்ணு ஆதித்யர்களே லோகத்துல பெயர் பெற்றவர்கள் அதுவே முக்கியமான கூட்டம் அதுல யார் முக்கியமானவன்னா கடைக்குட்டியான விஷ்ணு தான் பிரதானன் அந்த விஷ்ணு நான் இப்ப இந்த கண்ணன் இல்லையோ விஷ்ணுவே கண்ணன் விஷ்ணு கண்ணன் ரெண்டும் பிரதமா விபக்தி ரெண்டுமே முதல் வேற்றுமையில் படிக்கப்பட்டிருக்கிறது இதுக்குதான் கீழே சொன்னேன் மட்குடம் பொற்குடம் மண்ணும் முதல் வேற்றுமை குடமும் முதல் வேற்றுமே மண்ணால் ஆக்கப்பட்ட குடம்னு சொல்ல தேவையில்லை மட்குடம்னாலே மண்ணு காரணமா இருக்கு குடம் காரியமா இருக்கு இல்லையோ காரிய காரண பாவம் வந்தால் இரண்டையும் ஒரே வேற்றுமையில் படிக்கலாம் அதே போல ஷரீராத்ம பாவம் வந்தால் இரண்டையும் ஒரே வேற்றுமையில் படிக்கலாம் இப்ப கண்ணன் என்ன சொல்லுகிறார் நான் ஆதித்யன் இவர் ஆதித்யன் ஆனா ஆதித்யன் இவருக்கு சரீரமா இருக்கார் ஒல்லியோ ஆதித்யனுக்கு இவர் காரணமா இருக்கார் ஒல்லியோ அதனால தன்னை ஆதித்யன்கிறான் அதே போல விஷ்ணு என்று சொல்லுகிறான் இப்படித்தான் பலதும் படிக்கப்பட்டுள்ளன விஷ்ணுன்னு சொன்னபடியாலே ஆதித்யர்களும் பெருமானுக்கு உடல் போன்றவர்கள் ஆதித்யனு எல்லா ஆதித்தியர்களுக்கும் அப்ப ஆதித்யர்களுக்குள்ள நான் விஷ்ணுவா இருக்கிறேன்னு சொல்றான் இல்லையோ அப்ப விஷ்ணுவா இருக்கிறது அவர்தான் எல்லா ஆதித்யர்களா இருக்கிறது அவர்தான் அப்ப மொத்த பேரும் அவனுக்கு சரீரமாகத்தான் இருப்பார்கள் ஆதித்யானா மகம் விஷ்ணு ஜோதிஷாம் ரவி ரம்சுமான் ஜோதிஷாம் உலகத்தில் இருக்கிற ஒளி படைத்த பதார்த்தங்களுக்குள்ளே நான் ரவி அம்சுமான் கிரணங்கள் படைத்த சூரியனாக இருக்கிறேன் ரவிங்கிறது சூரியனை குறிக்கும் அம்சுங்கிறது கிரணங்களை குறிக்கும் அம்சுமான் கிரணங்களோடே கூடின ஒளிக்கற்றகளோடே கூடின சூரியனாக இருக்கிறேன் உலகத்துல ஒளி படைத்த பொருட்கள் பல இருக்கலாம் அதுக்கெல்லாம் எத்தை முக்கியமானதாக சொல்லலாம் எத தலைவன் சொல்லலாம் சூரியனை எடுத்து அந்த அவைகளுக்குள் நான் சூரியனாக இருக்கிறேன் ஜோதிஷாம் ரவி அம்சுமான் மரீச்சிஹி மருதாமஸ்மி மரீச்சியாக இருக்கிறேன் மருத்துக்களுக்குள்ள மரீச்சியாக இருக்கிறேன் மருத்துக்கள்னா திதிக்கு ஏழு குழந்தைகள் பிறந்தார்கள் திதி கர்ப்பந்தரித்தாள் திதி அதிதி ரெண்டு பேருமே காஷ்யபருடைய மனைவிமார்கள் அல்ல தித்தியனுடைய பிள்ளைகள்லாம் அசுரர்கள் அதித்தியனுடைய பிள்ளைகள்லாம் தேவர்களாக இருந்தார்கள் ஏன்னா தைத்தேயர்கள்னு சொல்ற முடியும் அசுரர்களை தைத்தேயர்கள்னு சொல்லுவோம் த திதி கர்ப்பந்தரித்தாள் அப்போ தேவேந்திரன் பார்த்து கர்ப்பத்தை செதை மேல மேலே நம்ம விரோதிக்கிறதுக்கு அசுரர்களே இருக்க மாட்டாள் என்கிற எண்ணத்தோடே கர்ப்பத்தை செதைத்தான் அது ஏழாக பிரிந்தது மறுபடியும் ஒன்னொன்று பகுதியும் ஏழாக செதைத்தான் அப்போ ஏழு ஏழு நாற்பத்தொன்பது மருத்துக்கள் ஆயின அப்ப மருத்துக்கள்னா காற்று ஒன்னொன்னு ஒரு ஒரு காற்று அதுல நாற்பத்தொன்பது ஆச்சு அந்த காற்றுகளுக்குள்ளே நான் மரீச்சியாக இருக்கிறேன் அப்ப நாற்பத்தொன்பது மருத்கணங்களுக்கு மரீச்சி கடைசியாக நக்ஷத்திரானாம் அகம் சசி நக்ஷத்திரங்களுக்குள்ளே இந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா பாருங்க நட்சத்திராணாம் கீழே என்ன சொல்லியிருக்கார் ஆதித்யர்களுக்குள்ள விஷ்ணுவாக இருக்கிறேன் ஜோதிசு படைத்த பொருட்களுக்குள்ளே சூரியனாக இருக்கிறேன் மருத்துக்களுக்குள்ளே மரீச்சியாக இருக்கிறேன் அதே போல நக்சத்திரங்களுக்குள்ள அகம் சசி சசினா சந்திரன் நக்ஷத்திரங்களுக்குள்ள சந்திரனாக இருக்கிறேன்னா அது ஒத்து வராது சம்ஸ்கிருத இலக்கண இலக்கணம் பார்த்தா ஷஷ்டி விபக்தி ஆறாவது வேற்றுமை ஒரு கொல்லியோ அதை ரெண்டு விதமாக பிரயோகப்படுத்துவர்கள் ஒன்னுத்துக்கு நிர்தாரணே தாரணே சஷ்டின்னு பேர் மத்தொண்ணுக்கு சம்பந்த சாமானிய சஷ்டின்னு பேர் இப்ப கீழே சொல்லியிருக்கிறது எல்லாம் நிர்ந்தாரண சஷ்டி ஒரு ஒரு வர்க்கத்தை எடுத்து இந்த வர்க்கத்துக்குள்ள நான் இதுவார்க்கே இருக்கேன்னு சொல்றாரு இல்லையோ அதை இங்க பிரயோகப்படுத்த கூடாது நான் நட்சத்திரங்களுக்குள்ள சந்திரனாக இருக்கிறேன்னு சொன்னால் முதல்ல சந்திரன் நட்சத்திரத்துக்குள்ள ஒத்தரா இருக்கணும் இல்லையோ அது இல்லை சந்திரன் வேற நட்சத்திர கூட்டங்கள் வேறே ஆகையாலே நட்சத்திரங்களுக்குள்ளே சந்திரன் சொல்லக்கூடாது நட்சத்திரங்களுக்கும் சந்திரனுக்கும் தலைவன் தொண்டர்கள்ங்கிற சம்பந்தம் அந்த சம்பந்தத்துல சட்டி வருகிறதே தவிர அதற்குள்ள கோட்டியில இருக்கிற ஒருத்தர் அர்த்தம் பண்ணிக்கூடாது இத போல சில சில இடத்துல வரும் பல இடத்துல பார்த்தா அந்த கோட்டிக்குள்ளேன்னு வச்சுக்கலாம் சில இடத்துல மட்டும் வெறும் தொடர்பு மட்டும்தான் வரும் நட்சத்திர கூட்டங்களுக்குள்ள சந்திரன் இல்லாட்டாலும் ஆகாயத்தில் இருக்கிற மோட்ச நட்சத்திரங்களுக்கும் தலைவனாரு சந்திரன் தானே அதனாலதான் நக்சத்திரானாம் அகம் சசி நான் சந்திரனாக இருக்கிறேன் சந்திரனாக இருக்கிறேன்னா என்ன எடுத்துக்கணும் சந்திரன் எனக்கு உடலாக இருக்கிறது சந்திரனுக்கு நான் காரணமாக இருக்கிறேன் ஆகையால் சந்திரனே நான் நானே சந்திரன் இந்த பிரயோகத்தை சாமானாதிகரண்யம்னு சொல்லுவார்கள் பின்ன பிரவிற்த்தி நிமித்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் அர்த்தே விறத்தி சாமான்திகரண்யம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல இலக்கணம் வெவ்வேற பொருளை வெவ்வேற பிரயோஜனப்படக்கூடிய விசேஷங்கள் எல்லாம் ஒரு விசேஷணத்தை காட்டுமின்னால் அந்த பிரயோகத்துக்கு சாமானாதிகரண்யம்னு பேர் இப்ப கண்ண என்ன சொல்றார் சந்திரனாகவும் நான் தான் இருக்கேன் ஆதித்யநாகும் நான் தான் இருக்கேன் விஷ்ணுவா நான் தான் இருக்கேன் மரீச்சியா நான் தான் இருக்கேன் இவ ஒத்தருக்கும் பயன்கள் வேற ஆனா மொத்த பேரும் பகவானுக்கு உடலாக இருக்கிறார்களோ இல்லையோ அதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாம் என் சொத்து எல்லாமே என்னுடைய செல்வம் இதான் முதல் ஸ்லோகம் ஆரம்பிச்சிருக்கு போகிறப்போ இருபத்தொன்னுல முப்பத்தொன்பதாவது ஸ்லோகம் வரை இந்த கூட்டத்துல தலைவனாக இருக்கேன் இந்த கூட்டத்துல தலைவனாக இருக்கேன் என்ன பிரதானமாக பல வர்க்கங்களை எடுத்து அதற்குள் தலைவனாக இருக்கக்கூடியவன் நானாக இருக்கிறேன் என்ன பெருமானு சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் இப்போது நாம் பார்த்த தலைவன் திருநாராயணப் பெருமாள் இன்னும் பார்க்க வேண்டிய தலைவன் ராமப்பிரியன் மேலே என்ன பார்ப்போங்கிறதே அடுத்த நாள் காத்திருந்த போது சந்தித்து ஸ்லோகார்த்தத்தையும் பார்க்கலாம் இப்போது விடைபெறுகிறேன்